தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. மலேசிய தமிழ் கலைஞர்களின் சங்கமும் விஜயவாகினி இசைக்குழு. கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னர் மலேசிய திருநாட்டில் பல இன்னிசை குழுக்கள் கொடிக்கட்டி பறந்தன. ஸ்ரீரஞ்சனி, இசைமலர், உதயசூரியன் போன்ற இசைக்குழுக்களுக்கு மத்தியில் விஜயவாகினியும் உருவெடுத்தது. நகர்ப்புறங்கள், தோட்டப்புறங்கள் உட்பட பல மேடைகளில் இன்னிசை மூலம் இந்த இசைக்குழுக்கள் மக்களை பரவசத்தில் ஆழ்த்தின. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கலப்படத்தில் எந்த இசைக்குழு வாசிக்கப் போகிறது என்ற ஏக்கம் மலேசியர்கள் மத்தியில் எழுந்தது. ஒன்மேன் ஷோ இசைக்கலைஞர்களின் வருகையினால் நாட்டில் புகழ்பெற்ற இசைக்குழுக்கள் படிப்படியாக குறைந்தன. இருப்பினும் தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக மலேசிய இசைவானில் பெயர் போட்டு கொண்டிருப்பது விஜயவாகினி இசைக்குழு மட்டுமே. விஜயவாகினி இசைக்குழு தலைவர் ராஜு தலைமையில் மீண்டும் இந்த இசைக்குழு தனது ராகங்களை வாசித்து கொண்டிருக்கின்றது. விஜயவாகினி மூலம் உருவாக்கப்பட்ட பல கலைஞர்கள் மறைந்துவிட்டாலும் இன்னமும் பலர் மேடைகளிலும் இசை நிகழ்ச்சிகளிலும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக நாட்டில் ஏற்பட்ட நோய் தொற்று தாக்கத்தினால் எந்த ஒரு மேடை நிகழ்ச்சியும் நடத்தப்படவில்லை. இதனால் மலேசிய தமிழ் கலைஞர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இசைக்கலைஞர்கள் மற்றும் பாடகர்கள் மீண்டும் ஒருங்கிணைக்கும் வகையில் விஜயவாகினி இசைக்குழு அண்மையில் பாடல் திறன் போட்டியை நடத்தியது. பல சுற்றுகள் அடங்கிய இந்த போட்டியில் மூத்த கலைஞர்களும் இளம் கலைஞர்களும் பங்கேற்று அசத்தினர். இதன் இறுதி சுற்று போட்டி தலைநகரில் உள்ள தங்கும் விடுதியில் நடைபெற்றது. ஸ்ரம்பான் பாடகி மலர்விழி, சிட்டுக்குருவி புவனேஸ்வரி, சின்னசாந்தி, டத்து முருகராவ், டிஎம்எஸ் புகழ் கண்ணியப்பன் மற்றும் மூத்த கலைஞர் அந்தோனி ஆகியோர் இறுதிச் சுற்றில் கலக்கினர். நாட்டில் மூத்த கலைஞர்களாக இருக்கும் ஸ்ரீ சண்முகநாதன், பிரிட்டோ மற்றும் மலர்விழி சண்முகம் ஆகியோர் நீதிபதிகளாக பணியாற்றினர். விறுவிறுப்பான இறுதிச் சுற்றில் கண் பார்வை இழந்த சிரம்பான் பாடகி மலர்விழி வாகை சூடி முதல் பரிசையும் வெகுமதியும் தட்டிச் சென்றார். மூத்த கலைஞர் அந்தோனி 2வது இடத்தையும் டத்து முருகராஜ் 3வது இடத்தையும் பிடித்தனர். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது. எந்த ஒரு நிகழ்ச்சியும் இல்லாமல் சோர்ந்து கிடந்த கலைஞர்களை தட்டி எழுப்பும் வகையில் இந்த பாடல் திறன் போட்டியை விஜயவாகினி இசைக்குழு ஏற்று நடத்தியதாக அதன் தலைவர் ராஜு தெரிவித்தார். இவ்வாண்டில் பல இசை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மேலும் அனைத்து கலைஞர்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்று ராஜு தெரிவித்தார். என் பேர் எஸ்கே ராஜு. நான் கிளப் விஜயவாகினி தலைவராக இப்போ இருக்கிறேன். இந்த விஜயவாகினி வந்து 1978 ஆண்டு தொடங்கியது. அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக இசைக்குழு வந்து ரொம்ப நிறைய நிகழ்ச்சிகளை படைத்து உள்ளூர் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறையா நிகழ்ச்சிகளை படைத்து ஒரு நல்ல ஒரு புகழ் சேர்த்தது. அது தொடர்ந்து இத்தனை வருஷமாக விஜயவாகினி இசைக்குழுவாக இருந்தது விஜயவாகினி கிளாப்பாக மாற்றப்பட்டது. விஜயவாகினி மன்றமாக மாற்றப்பட்டு இன்றைக்கி நிறைய கலைஞர்கள் ஜோஹூர்லேருந்து, கிடாலேருந்து, பெர்லிஸ்லேருந்து நிறையா ஊர்களிலிருந்து நம்மளோட உறுப்பினராக இருக்கிறார்கள். தொடர்ந்து நிறையா நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். கலைஞர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இப்படி விருந்து நிகழ்ச்சி, இந்த மாதிரி வெளியில் பாட்டிக்ஷன் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு அவர்கள் வந்து சந்தோஷப்படுத்தி இந்த கேம்ஸ்லாம் விளையாண்டுக்கிட்டு நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து செய்வோம். இந்த கலைஞர்கள் இருக்கிற வரையில் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் படுத்தி கொண்டு இருப்போம் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். என் பேர் மலர்விழி. நான் ஸ்ரம்பான்லேருந்து வந்திருக்கேன். இந்த கலைத்துறையில் வந்து நான் 2017 இருக்கேன். நான் பாடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன ஸ்கூல் டைம்லலாம் கூட மிளாய் பாட்டு தான் ரொம்ப பாடுவேன். இப்போ ஒரு
நாலு வருஷமா தமிழ் பாட்டுலாம் பாட ஆரம்பிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் பாடினதுக்கு காரணமே ஒருத்தர் சொல்லணும், அவர் பேர் வந்து மன்மதராவ். அவருடைய நிகழ்ச்சியில் தான் நான் ஃபர்ஸ்ட்டு பாடினேன். அவருடைய நிகழ்ச்சியில் என்னை பாட வச்சாங்க. அதாவது எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சு ரந்தாவ், நான் ரந்தாவில் இருக்கேன், அங்கேயே ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சு அங்கேயே என்னை பாட வச்சாங்க 2017 அக்டோபர் 8th. எனக்கு வந்து பிறவியிலே கண் பார்வையில் பிறந்ததுலேருந்து நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதனால் நிறைய விஷயம் என்னால் செய்ய முடிஞ்சுது. அவங்க இன்னொரு அத்தை பேபின்னு தான் கூப்பிடுவேன், அவங்க இப்போ தான் தவறுனாங்க. அவங்களும் என்னை பார்த்துக்கிட்ட அவர் வந்து தாத்தா, அவரும் இப்போ தான் சமீபத்தில் தவறினார். ரெண்டு பேருமே தவறிட்டாங்க. இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இவங்க தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் இப்போ எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த வேலையில் கலைத்துறைக்கு வந்தது காரணம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.